Hi viewers, ellarum eppadi irkeenga? Welcome to Pops Crafting. So andha craft pandradhukku namakku vandu oru chart, adukaprama vandu fevicol, so adukaprama vandu scissor. Indha moonu things epodum indha craft romba romba simple and beautiful ah vandu panni mudichiralam. So video skip pannaama paarenga, ippa vaanga namba video ku la polam. Ippa namba chart vandu indha maari round shape la vandu fold panikonga. சில பேர்த்துக்கு வந்து குக்குட்டியாக இருந்தால் போதும்னு நினைப்பீங்க, சில பேர் பெருசாக இருந்தால் போதும்னு நினைப்பீங்க. ஸோ கரெக்டாக வந்து நான் இன்றைக்கி மீடியமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லையா ஹாட் லுகன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் ஃபெவிகால் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒட்டியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன பீஸ் கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டில் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். பென் யூஸ் பண்ணி வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பேப்பர் அப்படிங்கிறனால நம்மளால் கரெக்டாக வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால் ட்ரா பண்ணி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சர்க்கிள் அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பேங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹோம்மேட் க்ளே எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் க்ளே, அதுக்கப்புறமா ஹோம்மேட் கலர் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரவுண்டை வந்து அந்த பேப்பர் மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒட்டிட்டேன், இல்லைனா வந்து ஃபெவிகால் அப்படிங்கிறனால கொஞ்சம் டிலே ஆகும். அதாவது ஒட்டுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, நம்ம டக்குன்னு கிராஃப்ட் அப்படியே பண்ணோன்னா. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா வந்து சார்ட்டில் வந்து மேலே வந்து கொஞ்சம் அன்ஈவனாக வந்து இருந்தது, ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நல்லா நீட்டாக வந்து இருக்கும், ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஏஃபோர் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். ஏஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு அந்த வித் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்கெயில் அண்ட் பென் யூஸ் பண்ணி வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து இப்போ நம்ம சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதாவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ நான் வச்சு பார்த்தேன், ஸோ அப்படியே கரெக்டாக இருந்தது. ஸோ அப்போ வந்து கரெக்டாக இருக்காது, பேப்பர் கரெக்டாக இருந்தது பட் கிராஃப்டுக்கு இது கரெக்டாக இருக்காது. அதனால் வந்து மறுபடியுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், அதனால் வந்து இன்னொரு சின்ன பீஸ் மாதிரி வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து லைன் ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம இந்த ரெண்டு பீஸையுமே வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சும். இந்த மாதிரி வந்து வச்சு பாருங்கள். ஸோ கொஞ்சம் லூஸாக வந்து இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கார்ட்போர்டில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த பேப்பர் வந்து எடுத்துட்டேன். அந்த ரவுண்டில் வந்து சைடில் ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பேப்பரை வந்து மேலே வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவை நல்லா பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீடியோ எடுத்து பண்ணும்போதே ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஷார்ட் டைம்லேயே வந்து முடிச்சிட்டேன். ஸோ செம்ம ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி ஒயிட் கலராக ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து நிறையா வந்து டேப்பில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ டேப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கம் யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ அதனால தான், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மையை தான் நம்ம இப்போ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து டேப் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கலர் பேப்பர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து கண்ணை வந்து ஒட்டியாச்சு. கண்ணு வந்து கரெக்டாக வந்து ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மூக்கு வந்து ஒட்டிக்கலாம். இது மூக்கா வாயான்னு தெரில. அப்புறமா வந்து மீசை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ மீசன்னு சொல்லும் போதே வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ராபிட்டு பூனைன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சொல்லலாம். லாஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே இருக்கிற கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து மூணு டைம் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து டேப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ரொம்ப ஈஸியாகவே வந்து கம் போடாமையே வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிங்க் கலர் கலர் பேப்பரில் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இது ரொம்ப சின்னதாக இருந்தது. ஒட்டினக்கப்புறமா தான் தெரிஞ்சிடும் ரொம்ப சின்னதாக இருந்தனால நான் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பெரிய சைஸில் வந்து அதுக்கப்புறமா கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து இந்த பக்கம் ஒட்டிட்டு, ஸோ அதுக்கப்புறமா அந்த பக்கமுமே அதே மாதிரி வந்து மீசியை ஒட்டிட்டு இதே மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். இன்னியுமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எதையுமே வந்து தவறாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி வந்து மூணு பக்கமுமே வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். இந்த டேப் கரெக்டாகவே வந்து ஒட்டலை. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த மூக்கா வாயா, ஸோ அது கீழே வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதையுமே இப்போ நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இது எந்த டால் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதே மாதிரி வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு பக்கமுமே வந்து ஒட்டியாச்சு. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்கு. செம்ம க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம மேலே வந்து வச்சோம் இல்லையா? ஸோ அந்த மூடி வந்து எடுத்துக்கலாம். அந்த மூடி இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கணும். இப்போ கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து கலர் பேப்பர் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ கலர் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்து பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன். ஸோ அந்த இமேஜ் தான் இது. நான் கட் பண்ணி எடுத்ததை வந்து மேலே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போவுமே நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து மூணு பக்கமுமே நல்லா ஈவனாக இருக்கணும். ஸோ அந்த மூணுமே வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ அப்படி ஈவனாக இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் மேலே பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நீட்டாக வந்து ஈவனாக வந்து வச்சுக்கோங்க. ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு இனியுமே ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஈவனாக வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா? இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டால், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ மேலே இருக்கு இல்லையா? ஸோ மேலே வந்து கார்ட்போர்ட் மாதிரியே இருந்தால் கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் வந்து ஏ4 ஷீட் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரா பண்ண சர்க்கிளை வந்து சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒட்டிக்கலாம். ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெவிஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா வந்து உள் பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அதுவுமே வந்து ரொம்ப எம்டியாக இருந்தது இல்லையா, கார்ட்போர்ட் தெரிஞ்சது இல்லையா? ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உள் பக்கம் இந்த மாதிரி போடுறதெல்லாம் ஆப்ஷனல் தான்.
ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மறுபடியுமே வந்து அந்த உள் பக்கத்துக்கு ரவுண்ட் ட்ரா பண்ணிட்டேன். இந்த ரவுண்டை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் ஷேப்பையுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். குட்டீஸ் கூட ட்ரை பண்ண மாதிரியான ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம 10 minutes இந்த கிராஃப்டை வந்து முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 circle ஷேப் மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ், A4 ஷீட்டில் வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் வந்து பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 round ஷேப்பை வந்து நம்ம கண்ணுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பொம்மையோட கண்ணுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இந்த 2 கண்ணுக்குமே வந்து ஒட்டியாச்சும். ரொம்ப அழகாக இருந்தது, கண் ஒட்டினக்கப்புறமா ஒரு ரியல் டால் மாதிரியே இருந்தது. ஸோ கீழே கூட வந்து கவர் பண்ணிக்கலாம், பட் நான் இன்றைக்கி கீழெல்லாம் கவர் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இதை நம்ம வந்து பென்சில் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கலர் பென்சில்ஸ் அதாவது க்ரையான்ஸ் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்து உள்ளே வைக்கணுமோ வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோடைய கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த டால் நான் பார்த்து தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணேன். ஸோ ரெண்டையுமே வந்து பக்கத்தில் வைக்கும்போது செம்ம அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ தூரத்துலேருந்து பக்கம் அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. அதை நம்ம பேப்பரில் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அண்ட் சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.